நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமனத் தேர்வு தாள் 1, ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2. இந்த போட்டித் தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு. நண்பர்களே, இந்த போட்டித் தேர்விற்கு நமது குழுவின் சார்பாக இலவச ஆன்லைன் தேர்வுகளும் டெஸ்ட் பேஜும் நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். இந்த ஆன்லைன் தேர்வில் ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் எழுதக்கூடிய தேர்வர்களும் சரி, அடுத்து நியமன தேர்விற்கு டெஸ்ட் பேஜ் பெய்டு டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய தேர்வர்களும் இந்த ஆன்லைன் தேர்வுகளை அடுத்து எப்படி எழுதணும் அதனை குறித்த ஒரு முழுமையான வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்க போகிறேன். ஒவ்வொருவர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குவேன். ஸோ இந்த முறையை பயன்படுத்தி தான் அடுத்து இன்றில் இருந்து பெய்டு டெஸ்ட் பேஜுக்கு நடைபெறக்கூடிய தேர்வுகளை நீங்கள் என்ன செய்யணும் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஜனவரி 2 இருந்து ஃப்ரீ டெஸ்ட் நம்ம கொடுக்க போகிறோம். அந்த ஃப்ரீ டெஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன செய்யணும், இந்த பேட்டர்னை பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதற்கான வழிமுறைகளை முழுமையாக தொகுத்து இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். நீங்கள் முழுமையாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பெய்டு டெஸ்ட் பேஜில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய தேர்வர்களுக்கு உங்களுக்கான அந்த தேர்வு குழு வந்து TRB நியமன தேர்வு தாள் 1 2023. ஸோ இந்த குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசிரியர்கள் இருப்பாங்க உங்களை வழி நடத்துறதுக்கு. உங்களுக்கு வந்து மீதி 25 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் இதில் என்ன செஞ்சுக்கலாம், பயிற்சி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு குரூப்பு நம்ம சேர்த்துருவோம், சரிங்களா? ஏன்னா ஆட்கள் வர வர நம்ம என்ன செய்வோம், குரூப்பு கிரியேட் பண்ணுமே தவிர ஒரு குரூப்பில் 25 பேர் தான், அந்த 25 ஒரு ஆசிரியர். இது பெய்டு டெஸ்ட் பேஜில். ஸோ இந்த பெய்டு டெஸ்ட் பேஜில் நம்ம எந்த மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றுறோம்? பெய்டு டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாரத்தில் 3 தேர்வு கொடுக்குறோம். ஒவ்வொரு தேர்வுக்குமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிடும், கொஷினுடைய பிடிஎஃப், இந்த சாட்டுங்கிற ஆப்ஷனில் கொஷினுடைய பிடிஎஃப் நம்ம கொடுத்துறோம். அடுத்து ஆன்சரோட பிடிஎஃப் கொடுத்துறோம். நீங்கள் எப்படி தேர்வு எழுதியிருக்கீங்க, உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட் அனுப்ப சொல்லி அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம், அடுத்து கூகுள் ஃபார்ம் கொடுத்து உங்கள் மார்க்கில் என்ட்ரி பண்ணி ரேங்க் லிஸ்ட் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்றிலிருந்து உங்களுக்கு நடைபெறக்கூடிய தேர்வு முழுமையாக ஆன்லைன் தேர்வாக நம்ம கொடுக்க போகிறோம். ஏன் ஆன்லைன் தேர்வு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் ஓஎம்ஆர் எழுதும்போது எந்த ப்ராசஸில் நீங்கள் எழுதுறீங்கிறது என்னால் ஐடென்டிஃபை பண்ணிக்கிற முடியாது. இந்த நியமன தேர்வை பொறுத்த வரைக்கும் சுபிக்குழுவினுடைய உத்தரவாதம் என்ன, உங்களுக்கு அரசு பணி உறுதிங்கிற உத்தரவாதத்தோடு தான் நம்ம பெய்டு டெஸ்ட் பேஜாக இருக்கட்டும், ஃப்ரீ டெஸ்ட் பேஜாக இருக்கட்டும், நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். அப்போ இந்த பெய்டு டெஸ்ட் பேஜில் வந்து நம்ம பேமெண்ட் கட்டிட்டோம், நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டோம், அடுத்து நம்ம டெஸ்ட் எழுதிக்கலாம்ங்கிற ஒரு மனநிலையோடு இருக்கக்கூடாது. ஏன்னா இது ஃபுல்லாமே ஆன்லைனு, லைவாக இருந்துச்சுன்னா நம்ம நேரடியாக பார்த்துருவோம். ஆன்லைனுங்கிறதுனால உங்களை சிறந்த முறையில் உங்களை வழிநடத்தணும், உங்களுக்கு எந்த விதமான ஒர்க்கு கொடுக்கணும், உங்களை எப்படி ஃபாலோ பண்ணணும், ஸோ எல்லாத்தையுமே நம்ம நினைச்சிடறோம். உருவாக்குறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் தேர்வு நீங்கள் எழுதியே ஆகணும்னு சொல்லி நம்ம நினைச்சிடறோம், கிரியேட் பண்ணுறோம். இல்லைன்னா வழக்கமாக நம்ம ஆப்ஸ்லேயே இந்த சாட்டுங்கிற வாட்ஸ்அப் குரூப்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருவோம், கொஷினுடைய பிடிஎஃப் அனுப்பிடுவோம், நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்துடலாம். அடுத்து நீங்கள் கூகுள் ஃபார்மில் நீங்கள் பதிவிற மதிப்பெண் தான். ஸோ இது வந்து உங்களை வந்து எந்த மாதிரி அடுத்து கொண்டுட்டு போகணுங்கிறது எங்களுக்குமே ஒரு சந்தேகமாக இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டோட நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டெஸ்ட்டை எப்படி எழுதுறீங்க, அந்த கொஷினில் அந்த டெஸ்ட்டில் உங்களுக்கு கொஷின் எப்படி இருந்துச்சு, அந்த கொஷினை நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க, மார்க் குறையிறதுக்கு காரணம் என்ன, அந்த காரணத்தை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதேமாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டையுமே நீங்கள் எழுதணும். டெஸ்ட்டு எழுத முடியாத சூழ்நிலையில் நீங்கள் எங்கள்கிட்ட எக்ஸ்கூஸ் வாங்கணும். ஸோ 2 டெஸ்ட்டு 3 டெஸ்ட்டு நீங்கள் எழுதலைன்னா அந்த டெஸ்ட் குரூப்லேருந்து உங்களை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து உங்களை யார் சேர்த்தாங்களோ, ஹஸ்பண்டாக இருக்கட்டும் இல்லைன்னா பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ அவங்களுடைய ரெக்கமெண்டில் அடுத்து எக்ஸ்கூஸோடு தான் நம்ம என்ன செய்யறோம், அடுத்து உங்களை ஜாயின் பண்ணுவோம். ஸோ இப்படி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணிகளையும் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கணும், எதை எதை படிக்கணும்னு உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கணும், உங்கள்கிட்டருந்து வேலையை வாங்கணும், உங்களுக்கான அசைன்மெண்ட்டை கொடுக்கணும். இதே மாதிரி ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அடுத்து நீங்கள் சிறந்த முறையில் தேர்வு எழுத முடியும். இந்த தேர்வு உண்மையாகவோ நேரடியாக என்னுடைய கட்டுப்பாட்டில் நீங்கள் தேர்வு எழுதுகிற பட்சத்தில் தான் உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது, அப்படி டவுட்டை நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், அடுத்து எப்படி உங்களை வந்து பார்த்திங்கன்னா இதில் டாப்பர் தனியாக, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக மார்க்கு குறையக்கூடியவங்களை தனியாக பிரித்து அவர்களுக்கான கொஸ்டின் பேங்கை கொடுத்து அவங்களுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூனிட் வைஸான டெஸ்ட்டை நம்ம கொடுக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேம் வைஸ் டெஸ்ட்டு இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க, உங்களுடைய மார்க்கு குறைகிற பட்சத்தில் உங்களுடைய பணிகள் என்ன, நீங்கள் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட கவுன்சிலிங் கொடுத்து அடுத்து யூனிட் வைஸான டெஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்து கொஸ்டின் பேங்க் கொடுத்து அடுத்து உங்களை ப்ரிப்பரேஷன் பண்ணி கொண்டு வந்தால் தான். அப்போ உங்களை ஸ்லாப் ஸ்லாப்பாக பிரித்து நம்ம என்ன செய்யணும்,
அவங்கள ஃபாலோ பண்ணணும். அப்போ ஒரு டெஸ்ட்டுக்கு 25 பேர் இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ராசஸ் பண்ண முடியும். அதுவுமே தேர்வு சிறந்த முறையில் நியாயமாக நடைபெறணும். அப்படி நடைபெறுற பட்சத்தில் தான் நீங்கள் வந்து டிஆர்பியில் எப்படி நீங்கள் டெஸ்ட் எழுத முடியும், அங்கே உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் எல்லாத்தையுமே இங்கேயே நம்ம கவுன்சிலிங் கொடுத்துருவோம். அதனால தான் இந்த ஆன்லைன் தேர்வானது உங்களுக்கு இன்றிலிருந்து நான் கம்பல்சரி பெய்டு டெஸ்ட் பேஜுக்கு கொண்டுட்டு வரேன். இனிமே ஃப்ரீ டெஸ்ட் எழுதக்கூடியவர்களுக்கு இந்த டெஸ்ட்டு தான். ஸோ இதே பேட்டர்ன் தான், நீங்கள் தொடர்ந்து டெஸ்ட் எழுதணும். உங்களுக்கு வாரத்தில் ஃப்ரீ டெஸ்ட்டு ரெண்டு டெஸ்ட்டு நம்ம கொடுப்போம். இந்த ரெண்டு டெஸ்ட்டுமே நீங்கள் அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலையில் உங்களை குரூப்பிலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பானது உருவாகிடும். ஏன்னா எனக்கு 10 பேர் ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் 10 பேரும் அரசு பணிக்கு போனோம், சுபி குழுவில் பயிற்சி எடுத்தோம், நாங்கள் ஆசிரியர் பணிக்கு சென்றோம்ங்கிற ஒரு நிலைமையானது நம்ம உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த டெஸ்ட்டை நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டுட்டு வரோம். ஆகவே ஒவ்வொரு நண்பர்களுமே ஃப்ரீ டெஸ்ட்டாக இருக்கட்டும், பெய்டு டெஸ்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் இதில் என்ன செஞ்சுக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களை முழுமையாக ஃபாலோ பண்ணி தான் நான் கொண்டு வர போகிறேன். ஃப்ரீ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 150 ஆசிரியர்கள் இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கீங்க. உங்களையுமே நம்ம அடுத்து நினைச்சுவோம். உங்களுக்குன்னு ஒவ்வொரு பேஜாக நம்ம கிரியேட் பண்ணி ஆசிரியர்களாக நம்ம நினைச்சுவோம் உருவாக்குவோம். உருவாக்கி உங்களையுமே நம்ம மானிட்டர் பண்ணுவோம். அப்போ நீங்கள் இந்த ஆன்லைனில் தேர்வு எழுதினா மட்டும்தான் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எத்தனை கொஸ்டின் சரியாக எழுதியிருக்கீங்க, எப்படி எழுதியிருக்கீங்க, என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது எல்லாத்தையும் என்னால் மானிட்டர் பண்ண முடியும். அப்படி மானிட்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்து எந்த மாதிரியான பணிகள் கொடுக்கணும், எந்த மாதிரி உங்களை படிக்க வைக்கணுங்கிறது எனக்கு தெளிவாக தெரியும். ஆகவே ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த ஆன்லைன் டெஸ்ட்டை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். ஆன்லைன் டெஸ்ட்டை நீங்கள் எப்படி எழுதணுங்கிற இந்த வீடியோவை முழுமையாக பயன்படுத்துங்க. பெய்டு டெஸ்ட் பேஜில் இருக்கிறவங்களுக்கு நியமன தேர்வு தாழ் 1/2023 குரூப் விசிபிள் ஆகும், சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் ஆப்ஸோட டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர்வியூ, அட்டனன்ஸ், அசைன்மெண்ட், அனௌன்ஸ்மெண்ட், டெஸ்ட்டு, வீடியோ, லைவ் கிளாஸஸ், ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும். இந்த ஸ்டடி மெட்டீரியலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுருப்போம், சுபி மெட்டீரியல்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். அதே மாதிரி கொஷின் பேங்க்குங்கிறது இனிமேல் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். இது பெய்டு டெஸ்ட் பேஜில் இருக்கிறவங்களுக்கு. ஃப்ரீ டெஸ்ட் பேஜில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருப்போம், சரிங்களா? ஸோ உங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் ஃபோல்டரை பார்த்தீங்கன்னா சுபி கொஷின் பேங்க் இருக்கும், மெட்டீரியல் இருக்கும், ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆன்லைன் டெஸ்ட்டு எப்படி நீங்கள் எழுத போகிறீங்க ஆன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட்டுங்கன்னு இருக்கு இல்லையா, இந்த ஃபோல்டரை நீங்கள் கிளிக் பண்ணுறேன். இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யுமா, டெஸ்ட்டுங்கிற ஃபோல்டரில் 1/1 உங்களுக்கு ஒவ்வொரு கொஷின் நம்ம டெய்லி ஏற்ற இந்த கொஷின் 1/1 உங்களுக்கு விசிபிள் ஆகும், சரியா? ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கேன், இன்றைக்கி யூஜிடிஆர்பி ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த டெஸ்ட்டை எப்படி எழுதணுங்கிற இந்த வீடியோ நான் கொடுக்குறேன். இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த பேஜில் போய் நீங்கள் என்ன செய்ய இந்த டெஸ்ட்டை எழுதுங்க, உங்களுக்கு என்ன இடர்பாடு இருக்குது, என்ன உங்களுனால பண்ண முடியலைங்கிறத நீங்கள் குரூப்பை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அடுத்து உங்களுக்கு நான் அதை கிளியர் பண்ணி அடுத்து 1/1 நம்ம இன்னும் இதை செம்மைப்படுத்திடலாம். அப்போ இந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுங்கிறது உங்களுக்கு சாம்பிளாக கொடுத்துருக்கோம். இதோடைய டைம் பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி நைட்டு 1 மணிக்கு நான் அசம்பிள் பண்ணியிருக்கேன். நீங்கள் 27ஆம் தேதி 12 மணி நைட்டு 12 மணி வரைக்கும் நீங்கள் இந்த டெஸ்ட்டை எழுதிக்கலாம். 1 டைம் தான் இந்த டெஸ்ட்டை எழுத முடியும். அதனால் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, உங்களுக்கு 3 மணி நேரம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நீங்கள் இந்த டெஸ்ட்டை எழுதிக்கலாம். ஆன்லைனில் இருக்கிறவங்க இந்த தேர்வை எழுதக்கூடியவங்க ஃப்ரீ டெஸ்ட்டு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு டெஸ்ட்டில் உள்ளவங்களுக்கு இந்த ப்ராசஸ் தான். அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், நான் இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுறேன், ஒரு தடவை நம்ம அட்டன் பண்ணணும்னு சொல்கிறீங்க. அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதோ ஒரு எரரில் வெளியே வந்துடுது, நான் இந்த டெஸ்ட்டை கரெக்டாக என்னால் ஃபாலோ பண்ண முடியல, நெட்ஒர்க் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நான் அப்போ எழுத முடியாதா அண்ணா, நான் என்ன செய்வேன், ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது, 2 நாள் கழித்து அடுத்த டெஸ்ட் நான் கொடுக்குறேன். அப்போ அடுத்த டெஸ்ட் கொடுக்குற அன்னைக்கு மார்னிங் வந்து இந்த டெஸ்ட்டோட கொஷின் பிடிஎஃப், ஆன்சரோட பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ட்டுங்கிற ஆப்ஷனில் ஏற்கனவே டெஸ்ட்டு பேஜில் இருக்கிறவங்க எப்படி நீங்கள் எழுதிக்கிட்டு இருந்தீங்களோ அதில் நான் பிடிஎஃப் கொடுத்துருவேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த டெஸ்ட்டு இந்த 27ஆம் தேதி 12 மணியோட எரஸ் ஆயிரும், அழிஞ்சிரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திருப்பி இந்த டெஸ்ட்டை ஃபாலோ பண்ண முடியாது, இந்த டெஸ்ட்டோட கொஸ்டினை ஃபாலோ பண்ண முடியாது. அதுக்காக உங்களுக்கு பிடிஎஃப்பை நான் வழக்கம் போல் சார்ட்டில் நான் நினைச்சிச்சிருவேன் கொடுத்துருவேன். ஆனால் நீங்கள் எழுதக்கூடிய டெஸ்ட்டு இதில் இருக்கணும். இந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதின பிறகு தான் இந்த சார்ட்டில் இருக்கக்கூடிய பிடிஎஃப்பை நீங்கள் யூஸ் பண்ண முடியும், சரியா? ஸோ அதே மாதிரி தான் நான் கொடுக்குறேன். அப்போ நீங்கள் சார்ட்டில் நீங்கள் நினச்சிச்சிக்கலாம், எழுதிக்கலாம். ஆனால் பெர்மனெண்ட்டாக நீங்கள் சார்ட்லேயே அந்த கொஸ்டினை எடுத்து எழுத முடியாது. ஒரு நாள் ஏறதாகலாம், 2 நாள் ஏறதாக ஒரு 4-5 டெஸ்ட்டு இதே மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம், எஸ்கூஸ் கொடுப்போம். ஆனால் நீங்கள் எழுதக்கூடிய டெஸ்ட்டு ஃபுல்லாமே இந்த மாதிரி ஆன்லைன் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டாக தான் எழுதணும். ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய எரருக்கு நான் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்பேன். பெர்மனெண்ட்டாக இந்த வாய்ப்பை நீங்கள் வச்சுக்கிறக்கூடாது.
அப்போ ப்ரீ டெஸ்ட்டாக இருக்கட்டும் பெய்டு டெஸ்ட்டாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே இந்த டெஸ்ட்டை இன்னைக்கு வந்து ஃப்ரீ டெஸ்ட்டுக்கும் நான் என்ன செஞ்சுருக்கேன், கொஸ்டின் அசம்பிள் பண்ணியிருக்கேன், பெய்டு டெஸ்ட் பேஜில் உள்ளவங்களுக்கும் அசைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் டெஸ்ட்டுங்கிற ஃபோல்டரில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின் இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இதே மாதிரி தான் பேஜ் விசிபிள் ஆகும். நான் லேப்டாப்பில் பண்ணுறதுனால ஒன் சைடு உங்களுக்கு கொஸ்டினுடைய பிடிஎஃப்பும் இன்னொரு சைடு நீங்கள் ஆன்சர் எழுத வேண்டிய பேட்டர்னும் இருக்குது. இதே இது மொபைல்னால் மேலே உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் ஃபுல்லாக கீழே இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நீங்கள் வாசிக்கிறீங்க, கீழ்கண்டனவற்றுள் சரியானதை எவை எது? குறில் எழுத்துக்கள் ஒரு மாத்திரை, நெடில் எழுத்துக்கள் இரண்டு மாத்திரை, மெய் எழுத்துக்கள் ஒரு மாத்திரை, ஆயுத எழுத்து ஒரு மாத்திரை. இந்த கொஸ்டினை நீங்கள் ரீட் பண்ணுறீங்க. இதற்கான ஆப்ஷன் பார்க்குறீங்க, ஒன்று மற்றும் இரண்டு சரி, மூன்று மற்றும் நான்கு சரி, ஒன்று மற்றும் மூன்று சரி, இரண்டு மற்றும் நான்கு சரி. இந்த ஆப்ஷனில் எது சரின்னு பார்க்குறீங்க, கொஸ்டினை பார்க்குறீங்க, ஆப்ஷனை பார்க்குறீங்க. ஒன்று இப்போ ஏ சரின்னு எனக்கு தெரியுதுன்னா நான் நினைச்சிறேன் இங்கே கொஸ்டின் நம்பர் ஒன்றில் ஏயை கிளிக் பண்ணுறேன். அதேமாதிரி ரெண்டாவது கொஸ்டின் நான் நினைச்சிறேன் அப்படியே கீழே தட்டினோம்னா ரெண்டாவது கொஸ்டின். ஸோ ரெண்டாவது கொஸ்டினுக்கு பார்க்குறேன், ஆப்ஷன் பி எனக்கு சரின்னு தெரியுது, நான் பியை கிளிக் பண்ணுறேன். இதே மாதிரி 50 கொஸ்டினுக்கு நீங்கள் அனுப்புறீங்க. நீங்கள் டைப் பண்ண என்ன செய்ய, எத்தனை கொஸ்டினுக்கு மார்க் பண்ணியிருக்கீங்கன்னு மேலே காட்டும். இப்போ பாருங்கள் மொத்தம் 50 கொஸ்டின்னு, நான் 48 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலை, ரெண்டு கொஸ்டினுக்கு மார்க் பண்ணியிருக்கேன்ங்கிறத காட்டும். 50 நீங்கள் செலக்ட் பண்ணால் தான் கீழே சேவ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த டெஸ்ட்டு உங்களுக்கு சப்மிட் ஆகி உங்களுடைய மார்க் தெரியும். அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா வியூ சொல்யூஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா எது சரி எது தப்புன்னு தெரியும். நீங்கள் சரியாக கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 1 இருக்கும், ப்ளஸ் 1ங்கிறது இந்த பச்சை கலரில் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ப்ளஸ் 1. இதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா சியை நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு -1 ஆயிரும். சி வந்து ரெட் கலரில் தெரியும், சரிங்களா? இப்போ 1வது கொஸ்டினுக்கு ஏ தான் கரெக்டான ஆன்சர். நீங்கள் ஏயை கரெக்டாக கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க். இல்லைன்னா நீங்கள் வியூ சொல்யூஷன் பார்க்கையில் ஆன்சர் ஏ, நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கிறது சியை கிளிக் பண்ணியிருக்கீங்கன்னா அது ரெட் கலரில் காட்டும், சரியா? அப்போ நீங்கள் 50 எது எது சரி எது தப்புங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து நான் இங்கே சார்ட்டில் கொடுக்கக்கூடிய அந்த பிடிஎஃப்பை நீங்கள் ரிவிஷனுக்கு வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ இப்படியே நீங்கள் 151 கொஸ்டினை என்ன செய்யலாம், கீழே கிளிக் பண்ணிடலாம். இப்படியே கீழே வந்தீங்கன்னா 4 கொஸ்டின் இருக்குது, 5வது கொஸ்டின் அடுத்த பேஜில் இருக்குது, அது தெரியலை. அப்போ நம்ம என்ன செய்யலாம், நெக்ஸ்ட்டுக்கு இதை கிளிக் பண்ணுறோம், 5வது. இப்படியே நீங்கள் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி ஒவ்வொரு கொஸ்டினாக நீங்கள் பார்த்துக்கலாம், சரிங்களா? கடைசி பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 50வது கொஸ்டின் இருக்கக்கூடிய பேஜ் உங்களுக்கு வந்துடும். ஒவ்வொரு கொஸ்டினாக நீங்கள் இந்த ஆப்ஷனை பார்த்துட்டு எது சரிங்கிறத இதில் பார்த்துலாம். இந்த ப்ளஸ் மார்க்குங்கிறது நீங்கள் ஜூம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸாக இருக்கும், அதே இது மைனஸ்னால் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இதுதான் நீங்கள் தேர்வு எழுதக்கூடியது. நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த தேர்வு முடிந்து உங்களுக்கு 1 நாள் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்குறோம். 1 நாளுக்குள்ள தேர்வு எழுதிருந்தால் இந்த தேர்வு எழுதி முடித்த பிறகு உங்களுக்கான டோட்டல் ரேங்க் தெரியும், எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பேர் இந்த குரூப்பில் இருக்கீங்க, எத்தனை பேர் டெஸ்ட் எழுதியிருக்கீங்க, அதில் நீங்கள் 8வது ரேங்கு, எத்தனை மார்க்கு, ஃபஸ்ட்டு ரேங்கு ஏன்னா எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இதில் கிடச்சிரும். அப்போ நீங்கள் அடுத்து மோட்டிவ் ஆகும், நீங்கள் எதையுமே புதுசாக உங்களுடைய மார்க்கை என்ட்ரி பண்ண வேண்டியதில்லை, நீங்கள் ஆன்சரை நீங்களே திருத்த வேண்டியதில்லை, உங்களுடைய கொஸ்டின் ஆன்சரை நீங்கள் எனக்கு அப்லோட் பண்ண வேண்டியதில்லை. இதில் போய் தேர்வு மட்டும் நீங்கள் எழுதினா போதும். இதுதான் நீங்கள் தேர்வு எழுதுவதற்கான வழிமுறை. இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. இதில் வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் சுபிக்குழுவை தொடர்பு கொள்ளுங்க. சுபிக்குழு வழங்கக்கூடிய பயிற்சி மாதிரி தேர்வை முழுமையாக பயன்படுத்துங்க. அரசு பணி உங்களுக்கு கிடைக்கும் வரை நம்ம கொடுக்கக்கூடிய ஆன்லைன் தேர்வை எல்லாத்தையும் பயன்படுத்துங்க. 2023 உங்களுக்கான அரசு பணி உருவாகக்கூடிய ஆண்டாக அமையும். ஒவ்வொரு நண்பர்களுக்குமே இந்த நேரத்தில் நம்ம பிரார்த்தனைகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நண்பர்களே.